Taste Daily. Taste the Daily. இப்ப வரைக்கும் வாயில தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். உண்மையை சொல்லிரு. இனி அவ யாருக்காக கடத்தின, எதுக்காக கடத்தின? இங்க பாரு, விக்ரம் சார் உனக்கு சான்ஸ் கொடுக்கும் போதே அதை பயன்படுத்திக்க. அவர் கையில இருக்க எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துறாரு. சொல்லு, அந்த ஏரியால யார் வீட்டில் பதுங்கி இருந்த? உனக்கு அங்க யார் இடம் கொடுத்தது? என்ன லத்தி பேசுன்னு சொன்னாரு, பேசாதோ? சும்மா இருக்குல்ல. என்ன சரிவா இப்படி இருக்கா? அடி வாங்கி வாங்கி மரத்து போன உடம்பு. அதுதான் திமிராடக்கணும். இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒவ்வொன்னா பதில் சொல்லணும். இனியாவ இப்ப நீ சொல்லித்தான் ஆகணும். நான் ஓய மாட்டேன்டா. இரு, உனக்கு இப்படி எல்லாம் சொன்ன புரியாது. விக்ரம், ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். கோ திஸ் பாடி லாத்தீம். என்ன நினைச்சிட்டு நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திமிரா பேசுறா சார்? யோ, அதுக்கு இப்படி ஏன் பண்ணுவ? இவன் செத்துட்டானா லாக் அப் டெத்னு நீ தான் உள்ள போவ. போய் ஒரு பொருள் பிரியாணி வாங்கிட்ட. யோ, சொல்லியா இனியாவை யார் கடத்த சொல்லுது? இங்க பார், நீ பண்ண எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. நீ ஒத்துக்கிட்டா குற்றவாளி அவரே ஒத்துக்கிட்டாருன்னு ஜட்ஜி உன் தண்டனை குறைக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லு, யார் சொல்லி கடத்தின? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு யாரா சொல்லியா கடத்துவாங்க? நான் தான் கடத்தினேன். எதுக்கு கடத்தின கேட்டா என்னங்க ஐயா சொல்றது? ரகுவ கொண்ணல்ல, அதனாலதான் கடத்தின. என்னடா சொல்ற? ரகுவை நீ கொண்டியா? பையன் ரகுவையா சொல்ற? அந்த நகை கடைக்காரன் பையன் தான். சரி, இவ்வளவு அசால்ட்டா சொல்றானே. சரி சொல்லியா, ரகுவை ஏன் கொண்ண? சார், நமக்கு மதுரை பக்கம் என் அண்ணன் பொண்ணை நான் தான் வளர்த்தேன். புள்ள நல்லா படிக்கட்டுமேன்னு சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சேன். அது எப்போ காசு கேட்டாலும் அனுப்பிச்சு வச்சேன். அப்போ தான் நகை வாங்குறேன்னு சொல்லி அந்த ரகுவோட கடைக்கு போயிருக்கிறான். அடிக்கடி கடைக்கு போகிற வர பழக்கத்தில் அந்த பிள்ளைகிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கெடுத்து விட்டான் சார் அந்த ரகு பையன். அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சு. இதை கேள்விப்பட்டதும் என் அண்ணன் மனவேதனையில் செத்து போயிட்டார் சார். எனக்கு கோவம் தாங்கல. என் குடும்பத்தை கெடுத்தவனை என் கையாலேயே கொள்ளுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அந்த ரகுவை ஃபாலோ பண்ண, அப்பதான் இனி அவன் கூட சண்டையை போட்டு ஒரு ரூம்குள்ள தள்ளி பூட்டி வச்சிட்டு போச்சு.
அவனை ஃபாலோ பண்ணி வந்தனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை கொண்டு போயிட்டேன் சார். அந்த கொலபழி இனியா மேல விழுந்துச்சு. ஆனா அவளை இவரு ஜாமீன்ல எடுத்துட்டார். எங்க அந்த இனியா ஜாமீன்ல கையெழுத்து போட்டு தப்பிச்சு போயிடுவாளோன்னுதான் அவளை தூக்குன. ஆனா அந்த விக்ரம் அதையும் மோப்பம் பிடிச்சு வந்துட்டார். கடைசியில ஆட்டோல வர்ற வழியில அந்த இனியா என்ன பார்த்துட்டா, அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒளிஞ்ச ஒரு இடத்துல நீட்டான ஏரியா பாதமா தப்பிச்சிடலான்னு தான் யோசிச்சேன். அங்கேயும் அவங்க வந்துட்டாங்க. பிரச்சனை ஓஞ்சதும் எஸ் ஆயிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா என் கெட்ட நேரம் நான் மாட்டிக்கிறேன். இவன் குற்றத்தை ஒத்துக்கற மாதிரி ஒத்துக்கிட்டு பிளான் பண்ணி போய் சொல்றான் சார். இட்ஸ் ஆப்வியஸ். கோர்வையா சொல்லும் போதே தெரியலையா சார், மாட்டினா இதைத்தான் சொல்லணும்னு இவனுக்கு யாரோ கோச்சிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கிளாஸ்ல போயிருக்கோம். டேய், இப்படிலாம் சொன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற ஆளு யாருன்னு தெரியாம போயிரும் நினைக்கிறிய. மாவனே, இதுக்கு மேல ஒரு விசாரணை உனக்கு இருக்கு. சவுக்க நெஞ்சில போட்டு உருட்டினா எல்லாத்தையும் கக்குவேன். அவன் தெளிவா பிளான் பண்ணி பேசுறான் சார். தெரியும், இதுக்கு மேல நீ அடிச்சு இவர் அடிச்சாரு, அதனாலதான் நான் பண்ணாத கொலைய பண்ணதா ஒத்துக்கிட்டேன்னு அவன் கோர்ட்ல சொன்னா உண்மையிலதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேஸ் போடும். வேற என்னயா பண்றது? இப்போ அவனே ரகுவை கொண்டதா ஒத்துக்கிட்டு இனியா மேல பழி போட்டுன்னு சொல்றான்ல, கோர்ட்லயும் அதைத்தான் சொல்லுவான். முதல்ல இந்த கேஸ்ல இருந்து இனியாவை வெளியே எடுக்க பாரு, மற்றபடி தேவைப்பட்ட ஃபைல ரீஓபன் பண்ணிக்கலாம் சார். அதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் சார், பயங்கர டிலே ஆகும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சார். இவன் வெறும் அம்பு மட்டும்தான், இவனை ஏவி விட்டவன் தான் உண்மையான கிரிமினல். எனக்கு எல்லாம் புரியுது விக்ரம், ஆனா கையில கடிச்சிருக்க இந்த அம்புதான் நமக்கு இப்ப பெரிய ஆயுதம். இத வச்சு இந்த கேஸ முடி. வெளிய ஆள் இருக்குன்னா மறுபடியும் இதை ஆபரேட் பண்ணாங்கன்னா அதையும் விசாரிப்போம். இப்போதைக்கு இவனை விட்டா எதுவும் நிக்காது சுபாஷ். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி கொரோபரேட்டிவா சரியா இருக்கான்னு பார்த்து நாளைக்கே கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும். புரியுதா? மூல காரணமா இருக்கிற ஆளு விட்டுலாங்கறியா சார்? முதல்ல இவனை தூக்கோ சார். மூடன கேஸ் ஓபன் பண்றது உங்களுக்கு ஒன்னு புதுசு இல்லையே. சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.